ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் லாக்டவுன் பழனிமலை போகிறோம் முருகனை தரிசனம் பண்ண. இப்போது சண்முக நதி கிராஸ் ஆகி போயிட்டுருக்கோம். நதியில் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. லாக்டவுனுக்கு அப்புறம் கோவில் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. சன் செட்டிங் சூப்பராக இருக்குது. நாங்கள் இப்போ ஈவினிங் தான் போயிட்டுருக்கோம். பழனிமலை வந்துருச்சு. பக்கத்தில் இடுமன் மலை. சூப்பராக இருக்குது கிளைமேட். இது திருஆவினங்குடி. அப்படியே நம்ம உள்ளே போகிறோம். ஆக்சுவலி கோவிலில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் செவனுக்கு அப்புறம், இது வந்து மொட்டை அடிக்கிற இடம். ஈவினிங் செவனுக்கு அப்புறம் மேலே ஏற அலோடு இல்லை. ஸோ நாங்கள் வந்து திருஆவினங்குடி கோயிலுக்குள்ளே போகலை, சும்மா முன்னாடி பார்த்துட்டு அப்படியே மேலே மலையேறதுக்காக போகிறோம். ஏன்னா லேட் ஆயிடும். இதுதான் திருஆவினங்குடி கோவில். சும்மா வெளியேறணும் மட்டும் பார்த்துப்போம், ஏன்னா டைம் ஆயிடும், நம்ம மேலே மலையேறணும். கோவிலுக்கு போகிறதுக்கு பூவெல்லாம் அலோட் பண்ணுறாங்களான்னு தெரில, பட் நான் என்னோடய திருப்திக்காக தாமரைப்பூ வாங்கியிருக்கேன். வாங்க நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். பரவாயில்ல, கடைகளெல்லாம் கொஞ்சம் ஓப்பனில் தான் இருக்குது, ஃபுல்லாக க்ளோஸில் இல்லை. முக்கால்வாசி கடைகள்லாம் ஓப்பனாக தான் இருக்குது, ஆனால் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதுதான் கோவிலோட என்ட்ரன்ஸ். நம்ம அப்படியே ஒரு கிரிவலம் வந்துடலாம். அப்படியே தான் இருக்குது, நிறையா கடைகள் திறந்துருக்கு. இந்த கிரிவல பாதையில் தான் ரோப் கார் எல்லாமே, ட்ரெயின் எல்லாமே இதில் தான் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் எப்போ வந்தாலும் ஸ்டெப்ஸில் தான் போவோம். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் ஒரு ரவுண்ட் அடிக்கிறோம். பாருங்கள், இதுதான் ரோப் கார். ஆனால் அது இப்போ க்ளோஸில் தான் இருக்குது. அதான் கோவில். ஆக்சுவலி இந்த ரோடில் நல்லாவே கூட்டமாக இருக்கும், ஏன்னா ரோப் காரும் இல்லை, இப்போது ட்ரெயினும் மேலே போகலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, இல்லைனா நல்லா கூட்டமாக இருக்கும். இதான் ட்ரெயின். இங்கே தான், இந்த வழியாக தான் ட்ரெயினுக்கு போவாங்க. இங்கே வந்து பஞ்சாமிரத ஃபேக்ட்ரி இருக்குது உள்ள. நம்ம அப்படியே போய் கோயிலுக்குள்ளே போகலாம். டைம் வேறாச்சு, ஏன்னா 7:00 மேலே இப்போதைக்கு மேலே அலோடு இல்லை. நம்ம அதுக்குள்ளே மலையேற போயிடுவோம். வந்தாச்சு. இதுதான் வந்து புலிப்பானி சித்தரோட ஜீவசமாதி. பட் இல்லை, உள்ளே வந்து அலோடு இல்லை. இது தேர் கூண்டில் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலி ஸ்டெப்ஸில் அலோடு இல்லை, ஏன்னு தெரில, கொரோனாக்காகவா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமான்னு கரெக்டாக தெரில. ஆக்சுவலி இங்கே தான் வந்து எல்லோரையும் செக் பண்ணி இந்த வழியாக தான் இப்போதைக்கு உள்ள அலோ பண்ணுறாங்க. 10 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அலோடு இல்லை. நாங்களே அதனால தான் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரல.
ஓகே வீடியோக்கு நாட் அலௌடு. ஓகே இந்த ஸ்டெப்ஸில் தான் மேலே நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே முருகனை வேண்டிக்கிட்டு மலையேற ஆரம்பிப்போம். பொதுவாக யானைப்பாதையில் தான் போகிறது வழக்கம். நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 15 to 20 மினிட்ஸில் மேலே போயிடுவோம். ஓகே இங்கே ஏதோ ஒர்க்கு நடக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் மேலே அலோடு இல்லையா, சரியாக தெரில. சரி வாங்க நம்ம மேலே போகலாம். இதான் பழனி மலை மேலே இருந்து பார்க்குற வியூ. ஓகே மேலே போகலாம். ஆக்சுவலி பழனி யார் வந்தீங்கனாலும் மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி மேலே போய் முருகனை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். முடியாதவங்க வயசானவங்க ரோப் கார் யூஸ் பண்ணிட்டோம், பட் மேக்ஸிமம் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இது இடுமன் கோவில், வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே சாமியெல்லாம் வீடியோ எடுக்க அலௌடு இல்லை. சூப்பராக இருக்கு, நம்ம மேலே போகலாம். ஆக்சுவலி ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் அவ்வளோ கடைங்க இருக்கும், பட் இப்போது எந்த கடையும் இல்லை. இது வந்து வள்ளி சுனை. இந்த வள்ளி சுனையிலேருந்து சுவாமியோட கர்ப்பகிரகத்துக்கு ஒரு ரூட் இருக்கிறதா சொல்கிறாங்க, பட் எனக்கு சரியாக தெரியல. எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, பட் சரியாக தெரியல. இங்கேயும் வீடியோ எடுக்க அலோடு இல்லை. ஸோ நம்ம அப்படியே திருப்பி சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம். நிறைய சிலைகள் இருக்குது. இது வந்து தந்தைக்கு மந்திரம் உபதேசித்த அந்த சிலைன்னு நினைக்கிறேன். நம்ம மேலே வந்துட்டோம். ஓகே அரச மரத்தடி விநாயகரை வணங்கி மேலே ஏறலாம். வந்தாச்சு பழனிமலை. ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை சஷ்டி விரதம் வேற, ஆனால் தங்க தேரோட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே லாக்டவுன் ப்ராப்ளம் முடிஞ்சு தான் தேர் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சாமி தரிசனம் பண்ண போகலாம் வாங்க. இங்கே பாருங்கள் லைட் செட்டிங்கில் முருகான்னு இருக்கும், சூப்பராக இருக்கும். கீழே இருந்து பார்த்தாலே இது நல்லா தெரியும். இதுதான் கீழேருந்து பார்க்கும்போது நல்லா தெரியறது இதுதான். ஓகே போகலாம் பொது தரிசனம் செல்லும் வழி. எப்போவுமே பொது தரிசனத்தில் தான் நாங்கள் போகிறது வழக்கம். அழகாக இருக்குல்ல. இதுதான் பழனியோட அன்னதான கூடம். அவ்வளோ டேஸ்டான சாப்பாடு, சாம்பார் ரசம், முக்கியமாக அந்த பாயாசம் சூப்பராக இருக்கும். பட் இப்போதைக்கு அன்னதானம் இல்லை, அலோடு இல்லை. நம்ம அன்னதான கூடத்தை மட்டும் பார்த்துட்டு அப்படியே போகலாம். எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக அங்கே மட்டும் சமைக்கிறாங்கன்னு தெரில. ஒருவேளை கோயில் பிரசாதமாக சாப்பிட்ருந்தாலையோ என்னவோ, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. உள்ளே வந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருகனை பார்க்க போகிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
போகலாம். இதுதான் கோவில் கருவறைக்கு உள்ள போற தடம். பாருங்க, இந்த ஸ்டெப்ஸில் தான் முருகனை தரிசனம் பண்ண போவாங்க. பட் இதுக்கு மேலே வீடியோ கால் விடல, நாங்கள் போய் சாமி கும்பிட்டு வரோம். சாமி கும்பிட்டாச்சு, வெளியே வந்தாச்சு. தங்க கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்குவோம். இந்த கொரோனா ப்ராப்ளம் சீக்கிரம் சரியாகணும்னு ப்ரே பண்ணிக்குவோம். நம்ம அப்படியே போகர் சித்தர் ஜீவ சமாதி பார்க்கலாம். நிலா பாருங்க, இதுதான் போகரோட ஜீவ சமாதி. கோவிலுக்குள்ளேயே இருக்கிற ஜீவ சமாதி. லைன் நிற்கிது, நம்மளும் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி செவ்வாய்க்கிழமை பழனிமலையில் இருக்கிற போகர் சிலைக்கு செவ்வாய்க்கிழமை நைட் 8 மணிக்கு வார வாரம் ஒரு விசேஷமான பூஜை நடக்கும். அதாவது சித்தரோட ஜீவசமாதியில் இருக்கிற மரகத லிங்கத்துக்கு ஒரு விசேஷமான பூஜை நடக்கும். அது சூப்பராக இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பூஜை. இப்போ அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. செவ்வாய்க்கிழமை நைட்டில் இருந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் அந்த பூஜையை பாருங்கள். சங்கு சத்தம் முழங்க அந்த பூஜை அவ்வளோ நல்லாயிருக்கும், மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். பட் இப்போது சங்கு வந்து நாட் அலௌடுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொன்னாங்க. வர 1ஆம் தேதிக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த பூஜை நடக்குது இப்போது, போகருக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. தாமரை பூ வச்சு இந்த போகரோட ஜீவசமாதியில் நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. மனசு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்துட்டு வாங்க. ஆக்சுவலி பழனி பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல வைப்ரேஷன் நிறையா இருக்கக்கூடிய இடம். ஸோ சொந்த கதை சோக கதை பேசாமல் நிம்மதியாக திருப்தியாக சாமி கும்பிடுங்க. இப்போ நம்ம கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். பிள்ளையார், 18 சித்தர்களுக்கும் சிலை இருக்குது. வெளியே வந்துட்டோம். இதோ நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க. இது வந்து பிரசாதம் வழங்குற இடம், பட்டு க்ளோஸில் இருக்குது. இதுதான் அன்னதான கூடம், இந்த ரூட்டில் தான் அன்னதானம் சாப்பிட போவாங்க. பட் இப்போ அதுவும் க்ளோஸில் இருக்குது. இதெல்லாம் அன்னதானத்துக்காக வெயிட் பண்ணுற இடம். ஆக்சுவலி சூப்பராக தரிசனம் முடிச்சாச்சு. நாங்கள் பார்த்தது ராஜ அலங்காரம். பழனி பொறுத்த வரைக்கும் நிறைய அலங்காரங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் தரிசனம் பண்ணது ராஜ அலங்காரம். இது வந்து இங்கே நிறைய உண்டியல் இருக்குது. இது வந்து டொனேட் பண்ணுறவங்களுக்காக நவதானிய உண்டியல், துலாபாரம் கொடுக்கறதுக்கான இடமும் இதுதான். இங்கே வந்து சேவல்லாம் ஏலம் விட்டுட்ருக்காங்க. கோயிலுக்கு காணிக்கையாக வந்த சேவல்லாம் ஏலம் விட்டுட்ருக்காங்க. இது பஞ்சாமிரத கடை. ஓகே, சாமி கும்பிட்டாச்சு, அப்படியே நம்ம கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. கீழே வந்துட்டோம். பட் கீழே வரும்போது நாங்கள் ஸ்டெப்ஸ் ரூட்டில் தான் வந்தோம். கீழே மட்டும் ரிட்டன் வர்றவங்களை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்தாச்சு.
திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு, கீழே வந்தாச்சு. இனி நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ஆ, பஞ்சாமிரதம் வாங்கணும்ல? ஓகே, வாங்கிடுவோம். வாங்கியாச்சு, நாங்களும் ரெண்டு பாட்டில் பஞ்சாமிரதம் வாங்கிட்டோம். ஓகே, ரொம்ப நாள் கழித்து வந்தாலும் ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம். எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணியாச்சு. இனி நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.